ஃபால்ஸில் வந்து குளிக்கிறது ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி இன்டீரியரான ஒரு ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணி ஃபால்ஸில் குளிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். நேச்சுரல் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இங்கே வேலையெல்லாம் நடக்கிறதுனால இங்கே குளிக்கிறதுக்கு அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து கீழே போயிட்டு இந்த நீரோடையில் தான் குளிக்க போகிறோம். நம்ம வந்து கீழே ஃபால்ஸ்லேருந்து வந்து தண்ணி ஓடுற இடத்துல தான் போய் குளிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு மூலிகை குளியல் தான் இது. ஓகே, இறங்கியாச்சு. நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட குரோடு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸை கேட்ச் பண்ணியாச்சு. ஒரு 8:00 அங்கே வந்ததுனால ஃபஸ்ட்டு பஸ் கேட்ச் பண்ணி எல்லோருக்கும் இறங்கி வந்தாச்சு. கீழே குளிக்கிறதுக்கு பார்த்தா செம்ம ஃபோர்ஸாக இருக்குது. எங்கே குளிக்கிறதுன்னு ஒரு லொக்கேஷன் தெரியலை. லொக்கேஷன் தெரியாமல் அப்படியே அள்ளாடிக்கிட்டே இருக்கிறேன். பயங்கரமாக வா குளியல போட்டுற வேண்டியதான். இங்கும் நாம் குளிக்கும் போது நிறையா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டேஞ்சரான பிளேஸில் போய் குளித்தோம்னா விசில் அடித்து நம்மளை அலர்ட் பண்ணி அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறாங்க. ஸோ பயம்லாம் இல்லை, ஆழமும் இல்லை. இடுப்பளவு தண்ணியில் கூட நம்ம அங்கேருந்து குளிச்சுக்கலாம். அதுமாதிரி அங்கேருந்து கொட்டுற அருவியிலேருந்து வர்ற தண்ணி செம்ம ஃபோர்ஸாக ஓடுது. அங்கே போய் நெருங்கி நின்று குளிக்க முடியாது. பட் எதிரில் தெரிகிற இடத்துல தான் நான் நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் போனதுக்கப்புறம் நிறைய மக்கள் அங்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் பயம் இல்லாமல் குளிக்கலாம். ஏன்னா இடுப்பளவு தண்ணி நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா நிறையா பாறைகள்லாம் இருக்கும். அதில் யாரும் ஜம்ப் பண்ணாமல் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இது வரைக்கும் வீடியோவை கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து குளிக்க போகிற பார்க்க தொடங்க. அதே மாதிரி இங்கே வந்து குழந்தைகளும் நின்று பாதுகாப்பாக குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபோர்ஸாக நிற்கிற இந்த இடத்துல குளிக்க முடியாட்டியும் சின்ன குட்டை மாதிரி இருக்குது, அங்கே அழகாக நீஞ்சி குளிக்கலாம். என்ன நடந்துச்சு பசங்க கேட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டு வந்துட்டீங்க, நாங்களும் கண்டிப்பாக குற்றாலம் டூருக்கு வரணும் அப்படின்னா திருப்பி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிவிட்டு நான் என் பசங்க ஒய்ஃப்லாம் வந்தோம். அதேமாதிரி பார்த்தா எந்த ஃபால்ஸ்லேயுமே தண்ணி இல்லை. நேராக ஆரியங்காவு ஃபால்ஸுக்கு வந்துட்டேன். வந்தால் இங்கே வந்து அதே மாதிரி செம்ம ஃபோர்ஸ். ஏன்டா நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, வருஷத்தில் 10 மந்த்து இங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டே அப்படின் இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து கேப்டீரியா இங்கே ஒன்று இருக்குது, அது வாசலில் தான் ரெண்டுங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன். அது மாதிரி என் பசங்க ஒய்ஃப்லாம் குளிக்கிறதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன், மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு அங்கே அழைச்சிட்டு போயிட்டேன். அங்கே அழைச்சிட்டு போயிட்டு ஃபுல்லாக வியூலாம் பார்த்து வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு தான் திருப்பி நம்ம கீழே வந்து குளிக்கலான்னு பிளான் பண்ணிடுச்சு. போன தடவை என்ன பண்ணிச்சுன்னா நேராக குளிச்சு விட்டு மேலே போனோம். ஆனால் இந்த தடவை என்ன பண்ண, நேராக வியூ பாயிண்ட் போயிட்டு தான் கீழே வந்தோம். ரொம்ப நேரம் குளிச்சு விட்டு பசி எடுத்தோன்னே சாப்பிட்டு இடத்த விட்டு கிளம்பியாச்சு. கடைசியாக ஃபாரஸ்ட்டை குளிச்சாச்சு. குளிச்சுட்டு கோயிட்டு இந்த பார்க்கிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதேமாதிரி டீப் ஃபாரஸ்ட்டை ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருக்குது. நான் வந்து ஆரியங்காவு ஃபால்ஸுக்கு நிறைய முறை வந்திருந்தாலும் இந்த தடவை வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்ன எக்ஸ்பீரியன் கேட்டால் அந்த கிளைமேட்டு, செம்மையான கிளைமேட்டு. அது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஒய்ஃப் கூடயே வந்திருந்தேன்.
ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு வரக்குள்ள மைல்டான ரைனிங் இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியருக்கும் ரைனிக்கும் அப்படியே சில்லுங்கிற காற்று தான் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி கேரளா எக்கோ டூரிசம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பஸ்ஸுலாம் வந்து அவ்வளோ கண்டிஷனாக புதுசாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கோவை குற்றாலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கோடியக்கரையில் உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பஸ்ஸை பார்க்கும்போதே தெரியும் செம்ம கண்டம்ட்டாக இருக்கும். அப்படியே ரன்னிங்லேயே வீடுலாம் கண்டு ஓடி போடுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை அவங்களாம் இன்னும் மாற்றி வச்சுருந்தாங்கடா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாம் பார்க் பண்ணி நம்மள அந்த இடத்த நெருங்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த பார்க்கிங்லேருந்து ஃபாரஸ்ட் வெஹிக்கிள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 20 minutes டைம் எடுக்கிறீங்க. ஸோ நம்ம வந்தாச்சு அடுத்த ட்ரிப்புக்கு வந்து. அடுத்த டூரிஸ்ட்டு வந்து நிறையா பேர் வெயிட்டிங். ஸோ வி ஆர் லக்கி டு ஹாவ் யா ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இன்னைக்கு. இன்னும் ரியலி சூப்பர். ஸோ ரியலி சூப்பர் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ரொம்ப சூப்பராக ஜாலியாக அருமையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆரியங்காவு டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருந்துருப்பீங்க. மேற்கொண்டு எதுவும் தகவல்கள் வேணும் அப்படின்டா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆரியங்காவு ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சுட்டு செம்மையாக குளிச்சுட்டு வந்தாச்சு. கடைசி வரைக்கும் இந்த ஆரியங்காவு ஃபால்ஸ் விலாஜ் எப்படி இருந்து பார்த்துருப்பீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம கூட வந்து வேறு ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் எப்போ எத்தனை தடவை வந்திருக்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டுருவோம். எப்படி இருந்துச்சு ஃபால்ஸு? நல்லா இருந்துச்சு அப்பா. பொங்க பேர் என்ன? பேர் ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த ஊரு? தூத்துக்குடி. ஏன்னா 40 kilometers 50 kilometers இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறீங்க. உங்க பேர் என்ன பாப்பா? ரமிஷா. நீங்க எத்தனை தடவை வரீங்க ப்ரோ? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிங்க மேடம். நீங்களும் எத்தனை தடவை வந்துருக்கீங்க? 10 times இந்த அருமையான ஆரியங்காவு ஃபால்ஸில் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸோட அங்கேருந்து கிளம்பி நம்ம அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து வேறு எங்கே போகலாம்னு சொல்லிவிட்டு பிளானிங்லேயே நம்ம ட்ராவல் போயிட்டே இருக்குது. உண்மையிலே இந்த ஃபால்ஸில் குளித்தது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேருந்து போகிற வழியிலேயே பதனியை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தார். ஸோ வண்டியை ஓரம் கட்டிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபால்ஸ் ஆரியங்காவு ஃபால்ஸை முடிச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நுங்கு இளநிலாம் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக சின்ன பிரேக். செம்ம டேஸ்டாக இருக்கு.
மற்றொரு நாள் அதே குற்றாலம். இப்போ வந்து குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு போய் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி செம சூப்பராக இருந்துச்சு. வந்து டைம் வந்து ஒரு 7:30 ஆகுது. ஃபால்ஸில் என்ன க்ரௌட் இருக்குது, எவ்வளோ வாட்டர் இருந்தால் பார்க்கலாம்.